ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே எங்களோட நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன். புது ப்ராடக்ட்ஸ் அப்டேட் வரும்போது நான் யூடியூப்பில் அப்டேஷன்ஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விதத்தில் இந்த வீடியோ இருக்குன்னா ஊஞ்சல் பற்றின ஒரு அப்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 வயசு குழந்தைங்க மட்டும் விளையாடுற மாதிரி ஒரு ஊஞ்சல் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு மக்கள் எல்லாருமே ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் பெரியவங்களாக விளையாடுற மாதிரி ஊஞ்சல் எதுவும் இல்லையா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே பெரியவங்க எல்லாருமே விளையாடுற மாதிரியான ஒரு ஊஞ்சல் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் உட்காந்து விளையாடிட்டு இருக்கிற இந்த ஊஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து மல்டி கலராக இருக்கிற ஒரு ஊஞ்சல். இது ஜஸ்ட் ஒரு பீஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஊஞ்சல் வந்துட்டு வந்து ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூஸ் போடலான்னு சொல்லி தான் நான் இதை எங்கள் வீட்லேயே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு விளையாடி காட்டுறேன். எங்கள் வீட்டில் நிறைய இடம் இல்லை. ஸோ முன்னாடி ஜிராஃபி ஹார்ஸ் எல்லாமே ஸ்டாக் இருக்கிறதுனால என்னால் ரொம்ப ஃபோர்ஸாக விளையாட முடியல. பட் இது ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா வெயிட் தாங்குது. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரம் நான் வச்சு விளையாடிட்டு தான் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஊஞ்சல் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக எனக்கு வந்துட்டு சின்ன வயசில் ஊஞ்சல் விளையாட அனுபவம்லாம் நிறைய இருக்குது. எங்கள் ஊரில் எல்லாத்துலேயுமே ஆடி மாதம் ஆயிடுச்சுன்னா வீட்டில் வந்துட்டு விட்டத்தில் ஊஞ்சல் கட்டி விட்டுருவாங்க. ஸோ அதில் வந்துட்டு விளையாடுறது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. இந்த ஊஞ்சல் பார்த்தது ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. இந்த பார்த்துலேருந்து நான் பயங்கர சந்தோஷமாக எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு சின்ன வயசுலலாம் எப்படின்னா ஆடி மாதம் ஆனால் வீட்டில் வந்து ஊஞ்சல் கட்டி விட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து கயிறு பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சாஃப்டெல்லாம் இருக்காது. இந்த தேங்காய் நாரில் செஞ்ச கயிறு வந்துட்டு வீட்டில் ஆடி மாதம் ஒன்றாந்தேதி கட்டி விட்டுருவாங்க. எப்படியும் நம்மளை தொல்லை பண்ணுறதுக்கு வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி என் வீட்டில் என்ன தொல்லை பண்ணுறதுக்கு வந்துட்டு என்னோட அண்ணன் இருக்கான். ஸோ இப்படி நான் ஊஞ்சல் உட்காந்து விளையாடிட்டு இருக்கும்போது இந்த கயிறுலாம் பிடிச்சி இப்படி ஆட்டி விட்டு என்னை கீழே இறங்கி கீழே விழுந்துருவோம் அப்படின்னு இல்லை சொல்லி என்னை பயமுறுத்தி ஊஞ்சலேருந்து இறங்க வச்சுருவான். ஆனால் நான் அந்த ஊஞ்சலை விடவே மாட்டேன். நீ 10 ஆட்டம் ஆடு, நான் 10 ஆட்டம் ஆடுறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்லாம் போடுவோம். கடைசி வரைக்கும் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. என்னை துரத்தி விட்டுட்டு எப்படியாவது எங்கள் அண்ணன் வந்து இந்த ஊஞ்சலை உட்காந்துக்குவோம். நான் வந்துட்டு இந்த ஊஞ்சலை விட்டு எந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுலேயே படுத்துலாம் தூங்கியிருக்கேன். அந்த மாதிரி கதைகளும் கூட ஆயிருக்கேன். காலில் ரத்தமே கட்டிக்கும் இந்த ஊஞ்சலை உட்காந்து. ஸோ அந்த தேங்காய் கயிறில் வந்துட்டு ஒரு போர் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. அந்த ஊஞ்சலை வந்துட்டு எதுவுமே சாஃப்டாலாம் எதுவும் இருக்காது. இந்த 1 மாதத்துக்குள்ளே அந்த ஊஞ்சலை ஆடுன்னு ஆடி அதுக்கப்புறம் அந்த கயிறை தூக்கி எங்கேயாவது போட்டிருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆடி மாதத்துக்கு அந்த கயிறு திரும்பவும் எடுத்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு கயிறை நான் 10-12 வருஷமாக ஊஞ்சல் ஆடுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ என்னோடய மெமரிஸ் இதெல்லாம் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஊஞ்சல் வந்துட்டு இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் நான் இந்த லாக்டவுனில் ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துன்பப்பட்டு இந்த லாக்டவுன்லேயே வந்துட்டு உங்களுக்காக நான் ஊஞ்சலால் இறக்குமதி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 4 வெரைட்டிஸ் ஆஃப் ஊஞ்சல் வந்துட்டு வந்திருக்கு. இப்போ நான் விளையாடிட்டு இருக்கிற இந்த மல்டி கலர் ஊஞ்சல் வந்துட்டு இப்போ ஸ்டாக் இல்லை. ஸோ மற்றபடி ஒயிட் கலரில் மிக்ஸ்டாக ரெட்டு ப்ளூ அந்த மாதிரி மிக்ஸ்டான கலர்ஸில் ஊஞ்சல் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வழியாக காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஊஞ்சல் நம்பர் 2. இதில் வந்து கலர்ஸ் ஒயிட்டு ரெட்டு ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த கைப்பிடி பிடிக்கிற இடத்துலலாம் வந்து ரெட் கலர் வந்திருக்கு. ஸோ மற்ற இடத்துல ப்ளூ அந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் ஆகி ஓரளவு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த கயிறு வந்துட்டு காட்டன் த்ரெட்டில் பண்ணது, அதனால் இது வந்து அந்து விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பயம்லாம் எதுவும் வேண்டியதில்லை. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியே அந்த போட்டிக்கும் அந்த மாதிரி ஏரியாலும் நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். பட் இதில் தான் உங்களுக்கு உட்காந்து ஆடி காட்டுறேன். எல்லா ஊஞ்சலும் ஒரே மாதிரி தான், இருந்தாலும் நான் ஆடி காட்டுறேன். ஸோ வீட்லேயே உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி வெறுத்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஊஞ்சல் வாங்கி இதில் லேப்டாப்பை வச்சு உட்காந்து ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சாக இருக்கும். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலே கடுப்புது. அதை நானும் போன வருஷம் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய ஹைட்டுக்கு வந்து இந்த ஊஞ்சல் கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும். 6 ஃபீட் இருக்கிறவங்களுக்குலாம் வேறு ஒரு ஊஞ்சல் இருக்குது, அதை நான் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய ஹைட் இருக்கிறவங்களுக்கு இந்த ஊஞ்சல் கரெக்டாக இருக்கும். இந்த ஊஞ்சல் வந்து ஒரு மாதிரி சேரோட ஷேப்பில் இருக்குது, ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குது. அடுத்து இதுலேயே ரவுண்டு ஷேப்பு வந்துட்டு இருக்குது, அதை நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபுல் ஒயிட் கலரில் இருக்குது. இந்த ஊஞ்சல் வந்து இன்னொரு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்படலாம் இதை அப்படியே மடக்கி எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அவங்களா ஒரு சின்ன அட்டைப்பெட்டியில் போட்டு இல்லை ஒரு கவர் போட்டு நீங்கள் இதை வச்சுட்டிங்கன்னா தேவைப்படுறப்ப எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய இடத்த அடைச்சிட்ருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டியதில்லை. தேவைப்படுறப்ப எடுத்து மாட்டிக்கலாம், தேவையில்லைனா கழட்டி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்த ஊஞ்சலே இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மற்ற ஊஞ்சல் இல்லாத எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்குது. நீங்கள் கை வேணால் இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுட்டு நீங்கள் சூப்பராக விளையாடிக்கலாம். லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஊஞ்சலை விட பெஸ்ட்டாக எந்த ஊஞ்சல் இருக்கும் நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக இங்கே ஒரு பில்லோ வச்சுட்டு நீங்கள் இதுக்கு மேலே லேப்டாப் வச்சுட்டு கை இங்கே வச்சுட்டு நீட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க கையிலேயே. இங்கேயும் ஒரு கட்டை இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஊஞ்சல் யாருக்கானதுன்னு பார்த்தா நம்ம கூட இருக்கிற பெரிய மனிதர்களுக்கானது. ஹைட்டு வந்து ஒரு
சிக்ஸுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கான வந்து இந்த ஊஞ்சல் சூப்பராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எங்கேயும் இடிக்காது. ஸோ இந்த ஊஞ்சல் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு சும்மா சொல்லலை. ஸோ அவங்களுக்கு நான் டெமோவே காட்டிட்டேன். ஒரு பில்லோ வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ஒரு லேப்டாப் வச்சுருக்கேன். என்னோட கை இங்கே வைக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வச்சு நீங்கள் லேப்டாப்பில் என்ன ஒர்க் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நிஜமே சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்குது. நீங்கள் பின்னாடி வேணால் ஒரு பேக்ரெஸ்ட்டுக்கு ஒரு பில்லோ வச்சுட்டிங்கன்னா அது இன்னுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் கேஜி அந்த சார்ஜஸ் தான் வரும். ஸோ இதோட வெயிட் வந்து ஒரு 4 கேஜி அந்த மாதிரி வெயிட் வரும். நாங்கள் வந்துட்டு இருக்கிறதுலையே ரொம்ப சீப்பான ஷிப்பிங் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம். ஒரு கேஜிக்கு வந்து 50 ருபீஸ் தான். நீங்கள் மற்ற ஆன்லைன் சைட்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ அமேசானில் ஒரு 5-6 ப்ராடக்ட்ஸ் ஒன்றா வாங்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அந்த அதில் இருக்கிற பொருள் எல்லாமே ஒவ்வொரு டீலர்ஸ்கிட்டே இருந்துருக்கும். ஒரே ஆள்கிட்ட இருந்து நீங்கள் வாங்க போகிறதில்லை. அதனால் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து அது ரொம்ப ஜாஸ்தியாக தான் வரும். ஆனால் எங்ககிட்ட அப்படி இல்லை. அப் டு 1 கேஜி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டாய்ஸ் எடுத்தாலும் அது உங்களுக்கு வெறும் 50 ருபீஸ் மட்டும்தான் சார்ஜஸ் வரும். ஸோ இந்த ஸ்விங்ஸுக்கான ஷிப்பிங் வந்துட்டு மேக்ஸிமம் 3-5 கேஜிஸ் இருக்கும். இந்த ப்ராடக்ட் எல்லாமே எங்களோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நான் என்னோடய மொபைல் நம்பர் நான் உங்களுக்கு வீடியோவில் மேலேயே டிஸ்பிளே பண்ணிடுறேன். நீங்கள் அதை பார்த்து வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஊஞ்சலோட இந்த ஊஞ்சலுக்கு வந்து நான் பேர் வச்சுருக்கேன். இந்த ஊஞ்சலோட பேர் என்னென்னா சேரட் ஸ்விங். ஸோ காட்டன் த்ரெட் சேரட் ஸ்விங் இந்த ஊஞ்சலோட பேர். இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இதனால் இதை மட்டும் நானே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவில் இருக்கேன். இப்போது லாக்டவுன் இருக்கிறதுனால எங்கேயுமே எதுவுமே ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. ஸோ அதனால் இருக்கிற லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஸோ அதை சீக்கிரமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீக்கோட அப்டேட் வந்து இந்த ஊஞ்சல் தான். ஸோ இது இந்த ஊஞ்சல் வந்து என்னோட ஃபேவரட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எங்களோட டாய்ஸோட ஏதாவது டெமோ வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நாங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ.